சென்னை அடையாரில் உள்ள சிஷ்யா பள்ளியின் பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். தற்போது காட்சிகளை பார்க்கலாம். கூடத்திலே பல இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்தது உண்டு. அப்படி நடக்கிற நேரத்தில் அந்த அரங்கத்திற்கு ஒரு மூலையிலே நானும் சில நண்பர்களும் உட்கார்ந்து கொண்டு அரட்டடித்துக் கொண்டிருப்போம். வந்த விருந்தினர்களை பேச விடாமல் அவர்களுக்கு இடையூறுகளை செய்து கொண்டிருப்போம். சில பேர் பேசாமலே திரும்பி போயிருக்கிறார்கள். ஆனால் அந்த நிலைமை நிச்சயமாக இங்கு எனக்கு ஏற்படாது என்பது எனக்கு நல்லா தெரியும். அன்றைக்கு இருந்த சூழல் அப்படி, இப்போ இப்போ சூழல் மாறி போச்சு. நீங்களாம் கட்டுப்பாடாக இருக்கிறீங்க. அதுவும் நம்முடைய பிள்ளைகள் இவ்வளவு கட்டுப்பாடாக இருப்பது மிகுந்த ஆச்சரியத்தை தருது. இதுதான் இந்த கட்டுப்பாடுதான் இந்த பள்ளியினுடைய வெற்றிக்கு பொன்விழா காணக்கூடிய அளவிற்கு வெற்றி பெற்றிருப்பது உள்ளவுடைய பாராட்டுக்குரிய ஒன்று. கல்வி என்பது மனித சமுதாயத்தினுடைய அடிப்படைகளில் ஒன்றாக விளங்கி கொண்டிருக்கிறது. தரமான கல்விதான் ஒரு மனிதனை அறிவுள்ளவனா நல்வழிப்படுத்தி அவனுடைய உயர்வுக்கு உறுதுணையாக இருக்கு. அத்தகைய கல்வியின் வழங்கக்கூடிய நிறுவனமாக இந்த சிஷ்யா பள்ளி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. 1972 ஆண்டு துவங்கப்பட்ட இந்த பள்ளி 1986 முதல் 12 வகுப்பு வரையிலான மேல்நிலை கல்வியை வழங்கி வந்து கொண்டிருக்கிறது. கற்றல் கற்பித்தல் முறையில் தங்களுக்கென தனித்துவமான பாணியை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சிஷ்யா பள்ளி திரு கே ஜே தாமஸ் அவர்களுடைய சீரிய முயற்சியால் நிறுவப்பட்டது. அவரோட கனவுகளை மெய்ப்பிக்கக்கூடிய பணியை இந்த கல்வி நிறுவனம் தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. அது உள்ளபடிய பாராட்டுக்குரிய ஒன்று, மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக விளங்கி கொண்டிருக்கிறது. இன்றைய கேரள மாநிலம் திருச்சூர் அருகே இருக்கக்கூடிய குன்னங்குளம் என்ற கிராமத்தில் பிறந்த திரு தாமஸ் அவர்கள் சென்னை 2 உலகப்போர் காலகட்டத்தில் லண்டன் மற்றும் எடின்பர்க் நகரங்களில் முதுகல படிப்பு பயின்ற அவர் சென்னை, ராஜ்கோட், கராச்சி உள்ளிட்ட நகரங்களில் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். பின்னர் ஊட்டியில் இருக்கக்கூடிய லாரன்ஸ் பள்ளியை வழிநடத்தி அந்த பள்ளிக்கென தனி அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். 20 ஆண்டுகள் அங்கு பணியாற்றிய பின் அவர் ஓய்வு பெற்றதற்கு பின்னால் அவர் திருமதி கிரேஸ் செரியன் மற்றும் திருமதி தங்கம் தாமஸ் ஆகியோருடைய இணைஞ்சு 1972 ஆண்டு இந்த சிஷ்யா பள்ளியை அவர் துவக்கினார். குழந்தைகளிடமிருந்து குழந்தை பருவம் களவாடப்படக்கூடாது என்பது திரு தாமஸ் அவருடைய சிந்தனை. இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் வளர்ந்துக்கக்கூடிய உணர வேண்டிய சிந்தனை இது. அத்தகைய சிந்தனையோடு தான் செயல்படுறதுனால தான் சிஷ்யா பள்ளியிலிருந்து ஏராளமான சாதனையாளர்கள் உருவாகியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த பள்ளியை நினச்சி நான் பெருமைப்படுறேன். பெருமைப்படக்கூடிய அந்த பள்ளியில் என்னுடைய பேரனும் பேத்தியும் கூட இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இங்கே வந்த உடனே ஒரு எண்ணம் வந்துச்சு. பேரனும் பேத்தியும் இப்போ உடனே பார்த்தேன். நான் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் அவங்களெல்லாம் அடிக்கடி என்னால் பார்க்க முடியாது. இது மாதிரி பள்ளிக்கூட நிகழ்ச்சிக்கு வந்தால் தான் பார்க்க முடியாது. அதுக்காக அடிக்கடி பள்ளிக்கூடத்துக்கு வரணுமா அப்படின்னு கூட எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. சென்னை அடையாரில் இருக்கும் சிஷ்யா பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று பேசி வரும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்கள் பின்னர் வரும் செய்திகளில்.